லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்கில். ஓலா, your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's number one travel brand. அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா வேற லெவல். அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. செட்ல நாம மட்டும் வேலைக்காரங்க மாதிரி உக்காந்துருப்போம், பேசுறதுக்கு பயப்படுவோம். ஜூனியர் ஆர்டிஸ்டா நானு ஆக்ட் பண்ணேன். அதுல நானு ஹேட் டு புட் போலீஸ் ட்ரெஸ். அங்க கேமரா இருக்கிறது தெரியாம நாம அப்படியே ஸ்டெப்ஸ்ல நின்னுக்குன்னு நானு என் ஃப்ரெண்டு, அவ எனக்கு கவர் பண்றது, நான் அவளுக்கு அவ கவர் பண்றது, அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறமா பாக்குற கேமரா இருக்கு. ஐயோ, கேமரா இருக்கே, நம்ம இப்ப யாராவது நம்ம ரெஃபர் பண்ணா நம்ம அவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க, இல்லைன்னா யூ வில் நெவர் பி நோட்டிஃபைட். அங்க கோஆர்டினேட்டர் யூ வாண்டட் டு யூஸ், நம்மள யூஸ் பண்ணிக்கணும்ட்டு தான் அந்த மைண்ட் செட்லயே அவன் இருப்பான். எப்போ இவங்க எங்க கூட மாட்டுவாங்கன்ட்டே அவன் இருப்பான். காசுக்கு பேசு பேச்சு இல்ல, எதுவுமே இல்ல. வந்த ஒரு நாய் கூட வேல்யூ இருக்கும் என்னமோ, நம்மளுக்கு அது கூட வேல்யூ இருக்கு. பேமெண்ட் கூட தெரியல தெரியல எவ்வளவு வாட்டி நான் கேட்ட தெரியுமா? டார்ச்சர். ரூமுக்கு போன உடனே பெட் மேல உக்காந்து பேசிட்டே இருக்கிறான். நான் கது மூணா போறது இல்ல. ஒரு கிஸ் குடுமா கேக்குற, இதெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு. நெக்ஸ்ட் பெங்களூர்ல ஷூட்டிங் எல்லாம் ஆச்சு, ப்ரொடியூசர் மீட் பண்ணோம். சரி ஓகே, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, கூப்பிட்டாங்க. போன பிறகு அங்க ப்ரொடியூசர் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணமா. விஜய் சேதுபதினா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு வாட்டி ஒரு டைலாக், இது யாரோட சொத்து இல்ல இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, அவங்க வந்தா கண்டிப்பா பண்ணலாம் அந்த வேர்ட் எல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி தேவையாக தெரிஞ்சுக்கலாம். ஆதன் சீலை டவுன்லோட் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சீமான அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் அண்ட் சமூக வலைத்தளங்கள்ல திடீர்னு ரொம்ப ஹாட் டாபிக்கா மாதிரி நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணாங்க. இவங்களை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்க. சோ நாங்களும் இன்னைக்கு அவங்க அதுக்காக தான் இன்வைட் பண்ணிருக்கோம். மாலதி பிஎஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்பு. நாங்க சமூக வலைத்தளங்கள நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கு. நான் மாலதி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யாரு மாலதி, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வரீங்க? நான் ஆக்சுவலி ஐம் பேசிக்கலி ஃப்ரம் KGF, என்னோட ஹோம் டவுன். ஓகே. தென் ஆஃப்டர் மேரேஜ் பெங்களூர்ல தான் செட்டில் ஆயிட்டேன். ஸோ அப்புறமா ஒரு 10 வருஷம் பிறகுதான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட் ஃபர்ம். ஸோ அரௌண்ட் மோஸ்ட்லி அரௌண்ட் 15 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறமா இந்த லாக்டவுன்ல வி ஹாவ் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்போ வீட்டுல தான் இருந்தேன். அப்புறமா இந்த டிக்டாக் கிரேஸ் வந்துச்சு எனக்கு, அப்படியே பண்ணிக்கினே இருந்தேன். சரி, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் செட், நீ சும்மா வேஸ்ட் பண்ற, உன்னோட டேலண்ட் இருக்கு, ஜஸ்ட் ட்ரை அவுட் பாக்கலாம். அந்த மாதிரி யாரோ சொன்ன உடனே எனக்கு அப்படியே சரி, நாம கூட சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது பிலிம்ல, எல்லாமே பார்ப்பேன் உக்காந்து. தமிழ் தான் மோஸ்ட் எங்க வீட்டுல நம்ம பார்த்து நின்னுப்போம், தமிழ், தெலுங்கு அண்ட் கன்னடா. ஸோ அந்த டைம்ல என்ன செஞ்சேன் நானு, சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அண்டு அப்படியே கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி, ஸோ எங்க இன்ஸ்டியூட் இருக்கு, எங்க வாய்ப்பு இருக்கான்ட்டு அப்படியே ஃபோன்ஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி கால் பண்ணா, அவங்க அப்போவே ஒரு மாதிரி என்ன சொல்றது, டிஸ்கரேஜிங் மாதிரி பேசுவாங்க. நம்ம அப்ரோச் பண்ண உடனே சார் ஏதாவது சான்ஸ் இருந்தா கொடுங்க சார், என்னமா பண்ற, என்ன பண்ணிருக்கிற, அப்படி இப்படி கேட்பாங்க. நம்ம சரியா நம்ம பேக்ரவுண்ட் இல்ல, சோ அதுல அதனால அவங்க என்ன செய்வாங்க, இவங்க எல்லாம் நியூ கமர்ஸ், சோ எப்படியோ அவங்க ஆசை காட்டி நம்ம மோசம் பண்ணலான்ட்டு தான் மைண்ட் அவங்களுக்கு. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பிலிம் இண்டஸ்ட்ரியில உள்ள என்ன நடக்குதுன்ட்டு நம்மளுக்கு தெரியாதுன்ட்டு அவங்க, சரிம்மா நீங்க டிக்டாக் எல்லாம் நமக்குன்னு வர முடியாது இண்டஸ்ட்ரியில, யூ ஷுட் ஹாவ் டேலண்ட் டு ஆக்ட், அதான் தேவைப்படுது அப்படி சொல்லுவாங்க. சரி, அப்பவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், நம்ம மைண்ட் செட் எல்லாம் போயிடும். ஐயோ, அப்போ நம்ம நடிக்க முடியாது, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ட்ரீம், அந்த பேஷன் எல்லாம் பண்ணணும் ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் நம்ம மனசு. சரி, அப்புறமா நான் என்ன செஞ்சேன், சரி இதே மாதிரி இருந்தா சரியா போகாது, நம்ம ஏதாவது பண்ணோம். அப்போ நான் ஃப்ரீயா இந்த 2020ல ஜஸ்ட் இந்த லாக்டவுன்ல ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங், ஜாப் குவிட் பண்ணிட்டேன். சரி, வீட்டுல பொண்ணு சொல்ல ஏதாவது பண்ணுமா, இப்போது
உன் பேஷனை தேடி போவான்ட்டு. ஸோ நான் என்ன செஞ்சேன், சரி நம்ம எப்படியாவது சர்ச் பண்ணிட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம் இன்ஸ்டியூட்டுக்குன்ட்டு நான் ஐஎஃப்எம்ன்ட்டு எம்ஜி ரோட்ல இருக்கு பெங்களூர்ல அங்கே போய் என்கொயரி பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். அது ஒரு 3 months கோர்ஸ். ஸோ அங்க எனக்கு ஒரு டைரக்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க நல்ல பர்சன் ஜிம், லைக் ஹீஸ் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ குட் பர்சன் இன் த இண்டஸ்ட்ரி. அப்போதான் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம், அதுலயே எனக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் யாராவது நம்மளுக்கு இருந்தா எவ்வளோ சந்தோஷம் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்க கூட ஒரு வாரம் உக்காந்து இடத்துலயே உக்காந்து பார்த்துனே இருந்தேன், எப்படி பண்றாங்க இவங்க எல்லாம், எப்படி பண்றாங்க பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ஐ எம் வெரி இன்ட்ரோவர்ட்டு, யார்கிட்ட பேச மாட்டேன், ரிசர்வ் கைண்ட். ஸோ இது எப்படினா இது ஆக்ட் பண்றது, அந்த சார் சொல்லுவாங்க அவங்க டைம் எடுத்துக்கிட்டோம் வந்து ஆக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறமா எதை சொல்லுவாங்களே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வந்த பிறகுதான் ஆக்டிங்ன்ட்டு. இட்ஸ் ரியலி டஃப், ஆக்டிங் இஸ் நாட் ஸோ ஈஸி. அது யூ ஹாவ் டு மேக் கம்ஃபர்டபுள் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஏதோ ஒரு பேஷன் இருந்தால் தான் இந்த ஃபீல்டெல்லாம் வர முடியும். சொல்றாங்க என்ன உங்களுக்கு வேணுமா, இந்த ஃபீல்டு வேணுமா, வீட்டுல எல்லாம் அதான் சொல்லுவாங்க இந்த வயசுல உனக்கு வேணுமா. ஸோ அங்க போய் சேர்றப்ப சொன்னாங்க இந்த வயசுல காம்படிஷன் கம்மி, உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும், யூ யூ கேன் டூ இட். பிகாஸ் எல்லா யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட தேவை இருக்கு இண்டஸ்ட்ரியில. ஸோ நான் அதான் நினைச்சேன், ஓகே லெட் மீ லெட்டஸ்ட் ட்ரை திஸ் ப்ரொஃபஷன் தான் நான் வந்தேன். நாங்க பார்த்ததுல எங்களுக்கு என்ன ரொம்ப கோபம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா, அம்மா கேரக்டர்ல நடிக்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் கோபம் தான் வந்துச்சு. எங்க என்ன நடந்தது அந்த இன்சிடென்ட் அப்போ? எனக்கு என்னோட வயசுக்கு அம்மா கேரக்டர் தான் நிறைய நான் பண்ணேன், ஃபுல்லி மதர் ரோலு, டாக்டர் ரோலு, டீச்சர் ரோலு, ப்ரொஃபஷனல்லா ஒரு கார்பரேட்ல இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் எனக்கு வாய்ப்பு வரும். ஆனா நிறைய இந்த சி லெவல் கிளாஸ் இது ஃபிலிம்ஸ்ல எல்லாம் அம்மா ரோல் தான், நிறைய அம்மா ரோல் எனக்கு வந்தது. ஸோ அதுல அவங்க எனக்கு சில பேர் என்னை புரிஞ்சுக்குவாங்க, இந்த மேடம் சொல்லிடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபரல்லையே, இவரு வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இவங்க கிட்ட, ஜஸ்ட் ஆக்டிங் ரொம்ப ப்ரொஃபஷனல் இந்த மேடம்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்க என்ன கேட்க மாட்டாங்க. ஆனா காசுக்கு காசு கம்மி தான், பிகாஸ் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் எதுவுமே இல்லை இல்லைங்களா. ஸோ ஹி வில் நாட் வின் ஆஸ்க் மீ ஃபார் எனி திங் அண்ட் அவங்க பே பண்றது நம்ம வாங்கிட்டு சும்மா வரலாம் வரணும் அவ்வளவுதான். இருந்தது அப்படின்னா அது அது வேற லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா நீங்க வேற லெவல். அது கூட பாத்துட்டேன் நானு, அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இருந்தாங்க லேடிஸ், அவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க செட்ல. நாம மட்டும் வேலைக்காரங்க மாதிரி உக்காந்துருப்போம், பேசுறதுக்கு பயப்படுவோம். ஆக்டிங்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா உடனே திட்டுடுவாங்க, நம்மள ஒரு மாதிரி பார்த்துடுங்க, ஓ ஆக்டிங் வருது இல்லை, யாருக்குதான் வருது இல்லை, எல்லாரும் நாட் பார்ன் ஆர்டிஸ்ட் அன்டில் அன்லஸ் யூ புட் யோர் எஃபர்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா நம்ம ஃபீல்ட்ல இப்போதான் புதுசா வந்திருக்கிறோம், அதுக்குள்ள நம்ம பெரிய லெவலுக்கு நம்ம ஆக்ட் பண்ண முடியுமா? அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, அதனால அவங்க அவ்வளவு கம்ஃபர்டா ஆக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ நீ வந்த உடனே ஒரு ஸ்மால் ஆர்டிஸ்ட அப்படி இல்ட்ரீட் பண்ணிட்டா அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இது பண்ண மாதிரி தானே, வந்த உடனே அப்படியே வருது ஆக்டிங் வருது இல்ல சரி. ஆனா நான் எந்த மாதிரி ஆக்டர்னா நேச்சுரல் ஆக்டர், உடனே நான் நேச்சுரலா பண்ணிடுவேன் டயலாக்ல, டயலாக் வந்த உடனே நேச்சுரலா வந்துடும் என்னோட டயலாக்ஸ் ஆக்டிங் எல்லாம். ஸோ நிறைய வாய்ப்பு அப்படிதான் எனக்கு வந்தது ஆக்சுவலி. ஆனா அம்மா கேரக்டருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் நான் சொல்றேன்னா, அங்க சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படின்னா, பிகாஸ் யூ ஆர் நாட் அட்ஜஸ்டிங் இந்த இண்டஸ்ட்ரி, அதனால யூ ஆர் பீன் ஐசோலேட்டட். எங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு இது வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு கோ அண்டர் சம் பின்னாடி ஏதோ ஒரு இது இருந்தா ஸ்கிரீனு. நான் நிஜமா நான் சும்மா சொல்றதுல எதுவும் எல்லாமே ஃபேக்ட் தான்.
ஒரு வாட்டி ஜூனியர் ஆர்டிஸ்டா நானு ஆக்ட் பண்ணேன். அதுல நானு ஹேட் டு புட் போலீஸ் ட்ரெஸ். அங்க கேமரா இருக்கிறதே தெரியாம நாம அப்படியே ஸ்டெப்ஸ்ல நின்னுக்குன்னு நானும் என் ஃப்ரெண்டு, அவ எனக்கு கவர் பண்றது, நான் அவள் கவர் பண்றது, அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் பாக்குற கேமரா இருக்கு. ஐயோ, கேமரா இருக்கே நம்ம பார்க்கவே இல்லையே. நம்மளுக்கு யாருமே ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு மட்டும் கேரே இல்லை, அவங்க இன்னும் மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே இல்லை, ஒரு மாதிரியாதான் இருக்கும். அந்த லெவல்ல வேலை செஞ்சா மட்டும் நான் ஏன் ஜூனியர் ஆர்டிஸ்டா போனேன்னா, கேமரா எங்க இருக்கு, எங்க நினைக்கணும், எப்படி பேசணும். ஏன்னா நம்ம எல்லாரும் முன்னாடி இப்படி திட்டு வாங்குறது எனக்கு பிடிக்காதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்மளன்ட்டு எல்லாம் தெரிஞ்சு நாம போகணும். அதுக்குதான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் போனேன். ஆக்சுவலி இட் வாஸ் நாட் ரிக்வயர்ட், பட் ஸ்டில் ஐ ஹேட் டு கோ லேர்ன் திங்ஸ். அவங்க எப்படி ஆக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு தான் நான் போனேன். ஆனா அந்த அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பீங் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் லலிதா ஆல்சோ வாஸ் தேர் வித் மீ. அவங்க ஏன் வந்தாங்கன்னா, அவங்க எனக்கு சப்போர்ட், நான் அவங்களுக்கு சப்போர்ட், அந்த மாதிரிதான் நம்ம சேர்ந்து போவோம். நம்ம ஜோடி ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, மேடம் நீங்க இப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்க அப்படி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப எல்லாரும் கேட்பாங்க, எங்க உங்க ஃப்ரெண்டு, எங்க உங்க ஃப்ரெண்டு. சோ அந்த மாதிரி ஒரு கேஷுவலா நம்ம அப்படியே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ கத்துக்கிறோம்ட்டு தான் போயிட்டே இருந்தோம். அங்க போன பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது என்ன வேல்யூ நம்மளுக்கு, அங்க என்ன வேல்யூ. ஜஸ்ட் 400-500 குடுக்கறதுக்கு எண்ட் ஆஃப் த டே ஹி வில் மேக் அஸ் டு வெயிட் 6:30-7 ஆயிடும் ஷூட்டிங். 8:30 ஆனா கூட அனுப்ப மாட்டாங்க. 400-500 குடுக்கறதுக்கு அந்த காசு, யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சச் அ லாங் டைம் அந்த காசு வாங்கிறது போறதுக்கு. ஐ வாஸ் ஏர்னிங் சச் அ குட் மணி. என்னோட ஃபேட்டு நினைப்பேன், இது என்ன தேவையா எனக்கு, ரொம்பதான் மோசமா இருக்கேங்க, வந்துட்டோமே என்ன பண்றது, எப்படி நம்ம இதுல இருந்து வெளியில வர்றது, இல்ல எப்படி நம்ம முன்னேறது, இது இந்த ரேஞ்ச்லயே இருக்கிற மாதிரியே ஃபீலு. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது, ரெக்கக்னிஷனும் இருக்காது, ரெஃபரலும் இருக்காது. இப்ப யாராவது நம்ம ரெஃபர் பண்ணா நம்ம அவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா யூ வில் நெவர் பி நோட்டிஃபைட் அங்க. ஸோ ஈவன் தட் கோஆர்டினேட்டர் வில் யூ வாண்டட் டு யூஸ் நம்மளை யூஸ் பண்ணிக்கணும்ட்டு தான் அந்த மைண்ட் செட்லயே அவன் இருப்பான். எப்போ இவங்க எங்க கூட மாட்டுவாங்கன்ட்டே அவன் இருப்பான். அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றதே நான் ஃபேஸ் பண்ணல. அப்ரோச் நிறைய கால்ஸ் வரும், நிறைய மொக்க போட்ட கால்ஸே இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்னையில தான் ஆடிஷன் பண்ணதேன். சென்னையில எதுவுமே நடக்கல அந்த மாதிரி. ஆனா ஒரு ஃபிலிம்ல பண்ணப்போ ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. தமிழ்ல அட்லீஸ்ட் தமிழாவது நான் சேவ் பண்ணிக்கலாம் என்ன, இங்க எனக்கு தமிழ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பாஷையில ஒரு இது இருக்கு, எழுதுறது படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப விரும்பி நானே பேசுவேன் அவங்க கூட. தமிழ் சாங்ஸ் தான் நான் ரொம்ப கேட்பேன், ஃபிலம் பார்ப்பேன். விஜய் சேதுபதினா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அவங்க ஃபிலம் எல்லாம் பார்ப்பேன். அவங்க தான் சொன்னாங்க ஒரு வாட்டி ஒரு டைலாக், இது யாரோட சொத்து இல்லை, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, அவங்க வந்தா கண்டிப்பா பண்ணலாம் அன்ட்டு. அந்த வேர்டெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி சரி, அப்போ அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், நாம கஷ்டப்பட்டா எங்கேயோ போடலாம் அன்ட்டு நான் நினைச்சு ஒரு ஆசை, ஒரு பேஷன், ஒரு ட்ரீமு, அந்த ஒரு சம்திங் ஐ ஹேட் டு டூ அவுட் ஆஃப் திஸ் வந்துட்டு நான் ப்ரூவ் பண்ணணும் என்னன்ட்டு தான் நான் வந்தேன். நீங்க சீரியல் பண்ணிருக்கீங்க, படங்களும் படம் ஒரு படம் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். தமிழ்ல ஒரு படம் பண்ணிருக்கிறேன், சீரியல் கண்ணெதிரை தோன்றினால் பண்ணிருக்கிறேன். அதுல கூட சொல்லிருப்பேன், செகண்ட் பார்ட்ல சொல்லிருக்கிறேன் நானு, அந்த ஆர் ஆர் கார்த்திகேயன். ஏன் நான் பேர் சொல்றேன்னா, சில பேர் சொல்றாங்க உங்களுக்கு தைரியம் அந்த பேர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன், வாட் மிஸ்டேக் ஐ ஹவ் டன், ஐ ஹவ் கம் அஸ் அன் ஆர்டிஸ்ட் டு ஆக்ட். நீங்க ஒரு ஆர்டிஸ்ட வேல்யூ கொடுக்காம நீங்க இல்ட்ரீட் பண்றது உங்க மிஸ்டேக் டு கெட் அன் ஆர்டிஸ்ட். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வீட்டு விட்டு ஒரு உமன் வருது வெளியில, இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு வராங்க, யாரு சப்போர்ட் இல்லை எனக்கு,
வந்து நின்று நம்ம ஆக்ட் பண்றோம்னா அவங்க அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உங்க வீட்டுல உங்க பீப்புள் இருப்பாங்கல்ல, உங்க பசங்க இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அம்மா பொண்டாட்டி இருப்பாங்க, அவங்க எல்லாம் பொம்பளையா பாக்குறப்போ இந்த பொம்பளையா இன்னும் நீ ரெஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம நான் எங்களுக்கு கூட ஃபேமிலி இருக்கு, வீட்டுக்கு போன உடனே நம்ம வந்து இந்த மாதிரி வேலை செய்யறோம்னா சொல்ல போனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாத பீப்புள நம்ம லேடிஸ ரெஸ்பெக்ட் பண்ணணும். பிகாஸ் தே ஆர் நாட் தி கம்மிங் டு ஸ்பாயில் தேர் செம்செல்ஸ் கம்மிங் டு பெர்ஃபார்ம் ஆக்ட். அதை நம்ம வேல்யூபிளா நினைச்சுக்கணும். அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது விட்டுட்டு இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா பாக்குறாங்க நம்மள. அந்த சீரியல்ல என்ன நடந்ததுன்னா அந்த டைரக்டர் என்னையே பார்த்துருந்தா நான் கூட பார்த்துருந்தேன். ஏன்னா இவரு என்னையே பாக்குறாங்களேன்ட்டு. சரி நான் சரி ஏதோ ஒண்ணு புது ஆர்டிஸ்ட் பாக்குறாங்க நான் நினைச்சேன். அப்புறமா அவ என்ன மைண்ட்ல என்ன இருந்ததோ தெரியல எல்லாரும் திட்டுறான். நம்ம கன்னடா பீப்புள் தமிழ் பேசினா புரியாது. அங்க பெங்களூர் நடந்தது அந்த ஷூட்டிங், பார்ஷியல் ஷூட்டிங் வில் பி இன் பெங்களூர், பார்ஷியல் வில் பி இன் சென்னை. சோ அங்க பெங்களூர்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கினு அவங்க அங்க முடிப்பாங்க ஷூட்டிங். அப்போ எனக்கு அங்க ஒரு மோகன்ட்டு ஒரு பர்சன் தான் என்ன ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ரெஃபர் பண்றப்போ நானும் அங்க ஒரு டாக்டர் கேரக்டர், தமிழ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் பண்ண தமிழ் சீரியல்னா தமிழ்னா அவ்வளோ உயிரா நான் வந்து அந்த பண்ணணும்ட்டு ஒரு ஆசையா ஃபர்ஸ்ட் செட்ல யாருமே இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அங்க போய் வந்து உக்காந்து இருக்கிறேன். சரி காஸ்டியூம் எல்லாம் போட்டுக்கணும். அந்த டைரக்டர் வந்துட்டு இவ்வளோ பெருசு ஷீட் கொடுத்தாங்க தமிழ்ல. எனக்கு அப்படியே டென்ஷன் ஃபுல்லு, ஐயோ தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றோமோ எப்படி பண்றோமான்ட்டு நான் டென்ஷன்ல இருக்கிறேன். இந்த ஆளு எல்லாரும் கெட்டு கெட்டு வார்த்தையே திட்டுறான், அப்படியே சத்த போட்டு கத்துறாங்க ஸ்டுடியோல. எல்லாருக்கும் டென்ஷன், ஆக்டிங்கே வருது வராது அந்த மாதிரி எல்லாரும் இன்ஜெக்ஷன். அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பாவம், அந்த நர்ஸ் மாதிரி வேலை செய்யற அந்த பொண்ணு ஆக்டிங் கூட அவ பயப்படுறா, சிரிஞ்ச் எடுத்து குத்துறதுக்கு அவ அவ்வளவு திட்டுறா. அவ என்ன நீ ஒரு ஆக்டிங் பண்ணி அதை ரீடேக் பண்ணா ஆயிடுச்சு. இப்போ நீ கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டா கண்டிப்பா தே வில் டூ பெட்டர். நம்ம கன்னடா பீப்புள் எல்லாம் ரொம்ப சைலண்ட் பீப்புள், யாருமே எதிர் பேச மாட்டாங்க, சைலண்ட் பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. ரொம்ப சைலண்ட் அவங்க, கம்ஃபர்ட் நம்ம பாத்துக்கனால நல்ல ஃப்ரெண்ட்லி நேச்சர். இவன் வந்துட்டு கத்துன்னு இருக்கிறா. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் நம்மளும் சொல்றோம், மேடம் மேடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க அப்படிதான் அங்க இருக்கிற ஆர்டிஸ்டே சொல்லுது, அவங்க கத்துவாங்க அவ்வளவுதான் மேடம், நீங்க பண்ணுங்க பயப்படாதீங்கன்ட்டு அவங்க எங்களுக்கு சொல்றாங்க. நம்ம எல்லாம் கன்னடா பீப்புள் டென்ஷன் ஆயிட்டோம்ட்டு அவங்க எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்க. அந்த டைரக்டர் என்ன செஞ்சாங்க எனக்கு, நான் மிஸ்டேக் பண்றேன்னா நான் எனக்கு ராத்திரியே நான் நீ ஒரு டாக்டரு கொஞ்சம் என்ன இருக்கு உன்னோட ரோல் சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் என்னோட ப்ரிப்பேர் ஆயிருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது. மார்னிங் போனோடனே நீ டாக்டர் கேரக்டர்னு சொன்னா ஹவு வில் ஐ நோ ஹவு டு வாட் இஸ் அ டாக்டர் டஸ். நீ ஒரு ஆர்டிஸ்டா வர டாக்டர் பத்தி தெரியாம நான் டாக்டர் பத்தி தெரிஞ்சுக்கின்னு ஆர்டிஸ்ட் ஆகணும் முடியுமா சொல்லுங்க. அவன் அப்படி திட்டுறா, எங்க சிரிஞ்சு வைக்கணும். அப்ப கூட மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன், அந்த இது போடுறது பிபி ட்ரீட் பண்றது கூட ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு சிரிச்சாங்க, நீ டாக்டர் ஆக்டிங் பண்ணிருக்கிற உல்டா போட்டு பிபி செக் பண்ற நாம எல்லாம் பாத்துட்டு சிரிச்சு நின்றோம் அன்ட்டு சொன்னாங்க. நான் நினைச்சேன் ஏன் என்னோட பொசிஷன் அங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்ன்ட்டு நான் நினைச்சேன். ஆனா அந்த டைரக்டர் என்ன செஞ்சா டயலாக்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா எனக்கு சொல்றது, ப்ராம்ப்ட் பண்றது. சோ அவங்க என்ன செஞ்சாங்க, ப்ராம்ப்ட் பண்ணனும், நீ தமிழ்ல ப்ராம்ப்ட் பண்ற. வந்துட்டு ஜோரா டில் 10:30 நான் ஷூட்டிங் பண்ணிட்டே இருக்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் ஷூட்டிங் பண்றப்போ அவங்க ப்ராம்ப்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனே உடனே ஹி இஸ் புட்டிங் பேக் டு பேக் டயலாக்ஸ், எனக்கு பிரீத் கூட பண்ண முடியல. அப்படியே உடனே உடனே அவங்க தமிழ்ல நம்ம தமிழ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், நான் பேசுற தமிழ் டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப கூட நான் கரெக்டா ப்ராம்ப்ட்
மவளே பாத்துக்கிற இரு உன்னை, அந்த மாதிரி அவங்க மைண்டு அப்படி சொல்லிக்கின்னு வந்தாங்க. இப்ப பாக்குற இரு உன்னை அன்ட்டு அந்த டயலாக்ஸ் சொல்ற நான் எப்படியோ கடவுளோட புண்ணியத்துல சொல்லிட்டேன். சொன்ன பிறகு அவ்வளவுதான், நம்ம வேலை அங்க யாருமே நம்ம பாக்குறது இல்ல. அந்த டயலாக் சொல்லி போன உடனே யாரு சார் நான் வரேன் சார்ன்னு சொல்றதுக்கு கூட யாருமே இல்லாங்க. நீ எப்படி போமா போறேமா வீட்டுக்குன்னு கேக்குற ஆள் இல்ல, காசுக்கு பேச்சு இல்ல, எதுவுமே இல்ல. வந்த ஒரு நாய் கூட வேல்யூ இருக்கும் என்னமோ, நம்மளுக்கு அது கூட வேல்யூ இல்ல. பேமெண்ட் கூட தெரியல தரல, எவ்வளவு வாட்டி நான் கேட்ட தெரியுமா, பேமெண்ட் கூட வரல. அது சரி, ஆனா எனக்கு அந்த டைரக்டர் என்ன மைண்ட் செட்னா, இவ வரணும் திரும்பி நம்ம சார் போறப்போ நான் வந்து சார் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் நான் வந்து பண்றேன், எனக்கு வேணும் இந்த சான்ஸ்ன்ட்டு கேட்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இல்லைன்னா நான் இன்டர்வெல்ல போயிட்டு சார் கொஞ்சம் பாருங்க சார் எனக்கு டயலாக் கஷ்டமா இருக்கு, தமிழ் எனக்கு வரது இல்ல அன்ட்டு நான் நினைச்சுக்கேன்னு கேட்கணும். மத்தவங்க எல்லாம் போய் அந்த மாதிரி அவர்கிட்ட உள்ளுக்குள்ள நடக்குது. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப என் வேலை ஆச்சு நான் ஆச்சுன்னு தான் இருப்பேன். அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, கண்டிப்பா வருவா வரணும் அன்ட்டு ட்ரை பண்ணாங்க. நான் வரல, நான் பண்ண, நான் டயலாக்ஸ் எல்லாம் கத்துக்கினேன். அவ்வளவு ஃபோர்ஸா சொல்லப்ப கூட நான் கேட்டுக்கு டைரக்டா சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா அது மறக்க முடியாது மனசுல அப்படியே. தமிழ்ல வேற ஏதாவது வொஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஃபிலிமே என்னோட ஃப்ரெண்டோட டைரக்டர் ஃப்ரெண்ட் பண்ணது ஒரு படம், அந்த படத்திலேயே. ஆமா, இந்த சீரியல் ஆன பிறகு நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டு டைரக்டர். நான் சொன்னேன் தமிழ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா பாருன்னா, ஷீ டோல்ட் ஓகே என்னோட ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க கண்டிப்பா நான் ரெஃபர் பண்றேன் இரு மாலுன்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு நான் வெயிட் பண்ணேன். அவங்க ஃப்ரெண்டு உடனே அவங்க கால் பண்ணாங்க. அவங்க பேர் முருகன்ட்டு, நல்ல பர்சன் தான், அவங்க எஜுகேட்டிவ். அப்புறமா அவங்களுக்கும் ஒரு பேஷன் மூவி பண்ணோன்ட்டு, சோ அதுல எனக்கு ஒரு அம்மா கேரக்டர் குடுக்கறேம்மா. அம்மா கேரக்டர் தான் சொன்னாங்க. ஆனா அப்படி இப்படி போய் ஒரு பொலிட்டீஷியன் வைஃபா நான் பண்ணேன். ரொம்ப நல்ல கேரக்டர் அது, ரவுடி ஆட்டம் ஒரு அம்மா, நல்ல ஒரு கெத்தான அம்மா. பாலிட்டிஷியன் அம்மானா கண்டிப்பா கெத்தான அம்மா மாதிரி ரோலு, நல்ல காஸ்டியூம் எல்லாம் நான் போட்டுக்கின்னு பண்ணோன்ட்டு திருவண்ணாமலையில தான் எனக்கு ஷூட்டிங் இருந்தது. திருவண்ணாமலையில. ஆமா, அந்த டைரக்டர் அடிக்கடி வந்து எங்களை மீட் பண்ணுவாங்க, அந்த ரோல் பத்தி பேசுவோம், இப்படியே போயிட்டே இருந்தது. கடைசியில ஒரு நாள் கூப்பிட்டாங்க, நான் போனேன். அப்புறமா அந்த ஆக்சுவலி அந்த ப்ரொடியூசரு கூப்பிட்டாங்க, நானும் போயிட்டேன். போன பிறகு அங்க ஷூட்டிங் இல்லம்மா இன்னைக்கு, நீ தங்குவியா நாளைக்கு இருக்கும் திருவண்ணாமலையிலயா? திருவண்ணாமலையில நெக்ஸ்ட் நாளைக்கு இருக்குமா, நீ தங்குவியா? சார் நீ என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, நானு திரும்பி ரெண்டு வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. திரும்பி சொல்றாங்க, நீ சரிமா நீ போமா, திரும்பி நம்ம கூப்பிடுவோம் நீ வா. சரி, நான் ஜேர்னி பண்ணிட்டு ராத்திரியில ஜேர்னி பண்ணி திரும்பி வாபஸ் ஆன் தட் டே ஓன்லி ஐ கேம் ரிட்டர்ன். சரி, அதுக்கு சார்ஜஸ் ஏதோ கொடுத்தாங்க, சரி நான் வச்சுக்கினேன். நெக்ஸ்ட் ஒரு வாரத்துல திரும்பி கூப்பிட்டாங்க, சரிம்மா நீ வந்துடு இது ஃபைனல்ன்ட்டு. ஓகே சார் நான் வந்துடுறேன், திருவண்ணாமலை பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நான் ஆசைப்பட்டது திருவண்ணாமலை பார்க்கணுன்ட்டு அங்கேயே ஷூட்டிங் வந்துச்சுன்ட்டு, இது ஒரு பிளெஸிங் தான்ட்டு நான் போனேன். போன பிறகு அது கூட மிட் நைட் 3:30 அப்படி, நான் ஏர்லி மார்னிங் 3:30 போய் சேர்ந்தேன் திருவண்ணாமலையில. அந்த ரோடு ஃபுட்பாத்ல தான் உக்காந்துருக்குறேன், ஃபோன் பண்றேன், ஸ்விட்ச் ஆஃப் அந்த குவாடினேட்டர்ந்து. சரி, அந்த டைரக்டருக்கு அந்த டைம்ல கால் பண்ணா நல்ல வேலை அவங்க போன் எடுத்தாங்க. அப்புறமா அந்த டைம்ல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கின்னு பஸ் ஸ்டாண்ட்ல வீட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த ஹீஸ் அ குவாடினேட்டர் பட் ஹீ சேயிங் ஐ அம் அ காஸ்டியூம் டிசைனர், நானு பிரபுதேவா அவங்க காஸ்டியூம் எல்லாம் நான் தான் பண்ணேன், நான் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன் அப்படி இப்படின்ட்டு அவன் நல்லா குடிக்காரன். ஓகேங்களா,
ஒரு கேன்சர் பேஷண்ட் மாதிரி இருக்கிறான். வந்துட்டு என்ன டார்ச்சர், ரூமுக்கு போன உடனே ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட், மார்னிங் மறுபடியும் ஷூட்டிங் இருக்கோன்ட்டு விடவே இல்லை. என்ன வந்து உக்காந்து பெட் மேல உக்காந்து பேசிட்டே இருக்கிறான், சார் நான் தூங்கினோம் சார், ஐ அம் டயர்ட், ராத்திரி எல்லாம் ஜேர்னி பண்ணிருக்கிறேன், நான் தூங்கினோம்னா. இல்ல என்னம்மா இப்போ நீ இங்க வந்துட்ட இல்ல, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ பேசு. நான் அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி அவங்களுக்கு யார் தெரியும், என்ன தெரியும், அவங்க அப்பா யாரு, அதெல்லாம் அந்த டைம்ல இஸ் டிஸ்கஸிங் வித். சரி போறப்ப கூட போறதே இல்லையா, நான் கது மூணுனா போறது இல்ல, ஒரு கிஸ் கொடுமா அப்படின்ட்டு கேக்குறது. இதெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு இது. நான் வந்தது எதுக்கு, அந்த திருவண்ணாமலையில ஆக்டிங் பண்ணி நான் போறது இது, இத்தனைக்கு என்னோட ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணது சேஃபா இருக்கும்ன்ட்டு தான் நான் வந்தேன். இந்த மாதிரி பண்றா சார், அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார், நீங்க போங்க சார்ட்டு நான் போர்ஸா கதவு மூடிட்டேன். சரி போனவன் வரவே இல்லை, நான் அங்க அந்த ரூமும் சரியில்லை, சஃபோகேட்டிங்கா இருக்கு, யாருமே இல்ல அந்த ரூம் பக்கத்துல கூட பாக்குறதுக்கு, நான் மட்டும் இருக்கிறேன். சரி அவங்க டைரக்டருக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், சார் இந்த ரூம் எல்லாம் சரியில்லை, எனக்கு ஏதோ பிடிக்கல. அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் வந்து வந்த உடனே நம்ம வேலை பார்க்கலாம், இந்த மாதிரிதான் இருப்பாங்க சில்ற பசங்கன்ட்டு தான் நான் சும்மா இருந்துட்டேன். அப்புறமா என்ன செஞ்சேன், சாருக்கு போய் மீட் பண்றதுக்கே விடுறது இல்ல இந்த பர்சன், ஏன்னா அவங்க சப்போர்ட் எனக்கு கெட்ச உடனே நான் வரமாட்டேன்ட்டு இந்த பர்சன் என்ன உக்கார வச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு நேரம் ஆச்சு சார், நான் வந்து நான் போய் நான் டைரக்டர் மீட் பண்றேன். டைரக்டரை மீட் பண்ண உடனே நான் அங்கேயே இருந்துட்டேன், சேஃபா அங்கேயே இருந்துடலான்ட்டு அவங்க கூடவே நான் இருந்துட்டேன். அங்கேயே இருக்கிற இவன் என் மேல கண்ணவனுக்கு நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு ரூம் மாத்தி கொடுத்துருங்க சார், நீங்க எங்க இருக்கிறீங்க அங்க நான் வரேன், அந்த ரூம் சரியில்லை, சுடு தண்ணி இல்லை, பாத்ரூம் சரியில்லை, எல்லாமே சொன்னா கண்டிப்பா நீ என் ரூம்லயே இருமா, பரவாயில்ல நான் வேணா வெளியில தூங்குறேன், நீ வந்து இரு. டைரக்டர் அவ்வளோ பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் இல்லையா, சோ ஹி வாஸ் மேக்கிங் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. ஆனா இந்த பர்சன் என் மேலேயே கண்ணு, ஷூட்டிங் அன்னி கூட இல்லை எனக்கு. சரி நான் ரூம்ல இருக்கிற வந்து டோர் தட்டுறது, போன் பண்றது, டோர் ஐ டிட் ஓபன் த டோர், அதுக்கு போன் மேல போனு. என்ன சார் சொன்னா, என்னம்மா இங்க வந்துட்ட, நீ ஏன் வந்துட்ட, நான் என்ன கேட்டா நான் கொடுக்க மாட்டேன்னா உனக்கு ஒரு ரூமு, இங்க வந்து வந்து உக்காந்துட்டு என்ன தொடுறது, கை தொடுறது, கால் தொடுறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை. நான் சொன்னேன், என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் நான் யாருமே என்ன பண்ணதில்ல, தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ரிக்டா சொன்ன உடனே போயிட்டான் அந்த ஆளு. அப்புறமா உடனே சார் கால் பண்ணேன், இது அப்பப்போ வந்து டார்ச்சர் பண்றாங்க சார், நான் வந்தது எதுக்கு சார், ஆக்டிங் பண்ண இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இருக்க கூடாதுன்ட்டு தான் நான் அவங்க நம்பி வந்திருக்கிறேன். உடனே அவங்க கோவப்பட்டு அவங்க நல்லா திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா அந்த ஆளு என் பக்கத்துலயே வரல. So somehow I was saved. After that, shooting aachi. Next, Bangalore la thirumbi shooting irukku. Shooting illa, naama meet pannalam. Shooting ella aachi, the producer meet pannom. Director solren. Director. Seri, okay. Nammalku vibe kuduthaanga illa, kooptaanga. Na ponen. Ponen pirukku, anga producer kitta adjustment pannama. Adhu enakku theriyala. என் ஃப்ரெண்டு டைரக்டரே மாறிட்டாங்க. ஃபிலிம் பண்றப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னை பத்தி தெரியும்னு எல்லாம், நான் அந்த மாதிரி பர்சன் இல்லைன்ட்டு தெரியும். ஆனா ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் அந்த ப்ரொடியூசர் ஹேஸ் புட் லாட் ஆஃப் இது ஃபோர்ஸ் பண்ணிருக்கிறாங்க. என்ன ரூம்ல விட்டு விட்டு போயிட்டாங்க. நானு அந்த ப்ரொடியூசர் அங்க உக்காந்துருக்கேன், நான் இருக்கிற ரூம்ல கது சாத்துக்குன்னு போறாங்க. நானு ஐ டென்ட், எனக்கு அது பெருசா ஒண்ணு தெரியல, நான் போன் வச்சுக்கின்னு உக்காந்து இருக்கிறேன். அப்புறமா வந்து இந்த எனக்கு புரியலன்ட்டு நினைச்சுக்கின்னு வந்து கேட்டாங்க, மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைரக்டரை கேட்டுட்டாங்க கடைசியில, மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, அந்த ப்ரொடியூசர் தால என்ன இது பண்றான், எனக்கு நம்ம கம்ஃபர்ட் பண்ணோமா அந்த ப்ரொடியூசர், ஏன்னா முடிவாயிடுச்சுமா ஃபிலிமு, இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு, நம்ம இப்போ இது பண்ண சப்போர்ட் பண்ணலன்னா ஹி வில்
அவனுக்கே இது ஹி வில் நாட் ப்ரொடியூஸ் ஏதோ ஒரு பைசா போட மாட்டாங்க, லிட்டிகேஷன் டிஸ்கிரிமினேஷன் ஏதோ ஒரு வரும் வந்துட்டு அவங்க எனக்கு வந்து கேக்குறாங்க. அந்த சார், நான் சொன்னேன், சார் நான் உங்களுக்கு தெரியும் உங்க என்ன பத்தி, நான் இந்த மாதிரி போனது இல்ல பண்ணது இல்ல, இல்லம்மா உங்க மாச ப்ரொடியூசரே சொல்றாங்க உங்க மாச சம்பளம் எவ்வளவு சொல்லிடுமா, நம்ம எல்லாம் 25,000 or 35,000 சொல்லிட்டா நம்ம குடுத்துடுறோம் அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன், சார் நான் அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து ஐ ஹாவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தட் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த கமிட்மெண்ட் எல்லாம் எனக்கு தெரியல, நான் போறதும் இல்லை சார், உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல, சரிம்மா ஓகே நம்ம கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நீ போ அன்ட்டு சொல்லிருக்கேன். எனக்கு என்னோட கோஸ்டார் இருந்தாங்கன்ட்டு நான் அங்க இருந்தேன், இல்லைன்னா நான் உடனே சார் அப்ப நான் வரேன்ட்டு வந்துடுப்பேன். கோஸ்டார் இருந்தாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ட்டு தான் நான் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு சரி சார் நான் வரேன்ட்டு நானு கேப் புக் பண்ணிக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா பிகாஸ் நான் டைரக்டா சொல்லிட்டேன் எங்களா தே நோ அபவுட் மீ, நான் டைரக்டா சொல்லிட்டேன் இல்ல சார் இந்த மாதிரி எல்லாம் முடியாது, அவங்க ரூம் போட்டு வச்சிருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான். ஆக்சுவலி ஐ டிட் நோ, நான் அந்த மாதிரி மைண்ட் செட்டு தாட்டே இல்லை எனக்கு. அப்புறமா வரப்போதான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோயோ என்னப்பா இது, நம்ம தெரிஞ்சவங்கன்ட்டு போன பிறகு கூட நம்மளுக்கு இங்க சேஃப் இல்லையே. அப்போ எனக்கு தமிழ் இல்ல இங்க கூட அப்படிதானா ஆன்ட்டு மைண்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு.